மேலை வானில் மாலை சூரியன் மறையத் தொடங்கிய நேரத்தில் பனைகளோடு ஒரு பயணத்தை மேற்கொண்டார். இந்த மாலை நேர மங்கிய ஒளியில் பனைகள் எல்லாம் செருக்களம் சூழ்ந்த போர் வீரர்கள் போல திரும்பிய திசையெங்கும் நீக்க மர நிறைந்து நின்றன. தரை மீது புற்கள் பசும் பட்டாடை உடுத்தியது போல் மணற்பரப்பில் மேல் தெரிந்தன. காற்றினில் பல வகை பறவை ஓசைகளும் தூரத்து ஊரில் ஒலித்து கொண்டிருந்த ஒலிப்பெருக்கி ஓசையும் இணைந்து காதுகளை வந்தடைந்தன. அவ்வப்போது காய்ந்த மட்டைகளின் ஓசையும் பறவைகளின் நகர்வினால் சடசடவென கேட்டன. இங்கு ஒரு சில பெண் பனை மரங்கள் பனம் பிஞ்சுகள் விட தொடங்கியிருந்தன. இருட்ட தொடங்கியிருந்ததால் இந்த தனிமை பயணம் சற்று பயம் கலந்த சுவாரஸ்யத்தை அளித்தது. உள்ளுக்குள் நானும் ஒரு வீரன் என்ற எண்ணம் என்னை மேலும் முன்னேறச் செய்தது. கொஞ்சம் தூரம் அப்படியே காலாற நடந்துக்கிட்டே இருந்தேன். மேலும் இருட்டியதால் என்னோட பயணத்தை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்பினேன். இந்த பயணம் மனதுக்கு ஒரு மாற்றத்தை அளித்தது. தேங்க்யூ.